ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாபை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்காம ஃப்ரெண்ட்ஸ் அசென்ஷியல்லேருந்து தான் ரெக்கவர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஒரு ப்ரைவேட் ஜாப் தான். இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சியாக உங்கள் குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல எத்தனை பேர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நாங்கள் எலிஜிபிளாக நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லொக்கேஷன் எங்கே பார்த்தோன்னா ஹைதராபாத் அப்படின்றது தெரிவிக்கிறாங்க. அங்கே மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மந்த் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன போஸ்டிங்கன்னா நான் வாய்ஸ் சப்போர்ட்டிங் போஸ்டிங்காக அப்படி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், என்ன போஸ்டிங் பார்த்தோன்னா நான் வாய்ஸ் சப்போர்ட் போஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்க, அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயுமே முடியாது. அது எப்படி நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், யூஜி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஜி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இதுதான், அது எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஏஜிலும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் டாலர் மட்டும் ட்ரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பேக்கேஜை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் கன்ஃபார்மாக தருவோம், நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலைப்படணும் அது நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சேலரி பற்றி கவலைப்படணும், எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 3 விதமான ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த 3 ப்ராசஸும் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, அதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.